ஹலோ மீடியா கிரிக்ஸி வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஷியா கப் 2023 முன்னாடி நம்மளோட இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேம்புக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்சிஎல் ஆஜராயிருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் செஷன்ஸ் நடக்குது. அட் த சேம் டைம் யோயோ டெஸ்ட்டும் நடந்து முடிஞ்சிருக்கு. யோயோ டெஸ்ட்னா என்ன, அது எதனால வந்துச்சு, அதெல்லாம் பற்றி கூட நான் டீட்டெயிலாக இன்னொரு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஒரு லைனில் சிம்பிளாக சொல்லணும்னா, ஒவ்வொரு பெரிய சீரீஸ் விளையாட போகிறதுக்கு முன்னாடியும் இந்தியன் பிளேயர்ஸ் வந்து யோயோ டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த யோயோ டெஸ்ட் இந்தியன் டீம் மட்டும்தான் பண்ணும், ஓகேவா? சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணனும், பண்ணா மட்டும்தான் ஸ்குவாட்ல வந்து பாத்தீங்கன்னா நிரந்தரமா இடம் பிடிக்க முடியும். பெரிய பெரிய பிளேயர்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படினா அது பெருசா கண்டுக்க மாட்டாங்க. ஆனா இந்த யோயோ டெஸ்ட்னால தான் சுரேஷ் ரெய்னா மாதிரி, நம்மளோட அஸ்வின் வந்து ஓடிஐல, இது மாதிரி நிறைய பிளேயர்ஸ் யோயோ டெஸ்ட்ல ஃபெயில் ஆனதுனால தான் வெளியில போனாங்க. அண்ட் அது ஒரு ஒரு எப்படி சொல்றது, பல பிளேயர்ஸை காவு வாங்கின ஒரு டெஸ்ட் அப்படினே கண்டிப்பா சொல்லலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஹர்திக் பாண்டியா, மூணு பேருமே வந்து பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணிருக்காங்க. விராட் கோலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது ரெக்கார்ட் 17.6 முடிச்சிருக்காரு. அதை இன்ஸ்டாகிராம்ல போட்டு அவரு வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பியா பகிர்ந்திருந்தாரு. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே பிசிசிஐ சைடுல இருந்து ஒரு நோட்டீஸ் ஒன்று வந்துருச்சு. என்ன அப்படின்னா, யோயோ டெஸ்ட் பத்திலாம் வந்து வெளியில சொல்லாதீங்க, பப்ளிக்கா அதை கொண்டு போகாதீங்க, அதுக்குன்னு ஒரு சில நார்ம்ஸ் இருக்கு, அதுபடி நடந்துக்கங்க அப்படின்னு வந்து சொன்னதுனால அதுக்கப்புறம் அவர் அந்த இன்ஸ்டா ஸ்டோரியை டெலிட் பண்ணாரு அப்படின்னு நினைக்கிறேன். இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரோஹித் சர்மா எஸ் இந்த யோயோ டெஸ்ட் நடக்க போகுது அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே வந்து ரோஹித் சர்மாவை பயங்கரமா கிண்டல் பண்ணி எழுதிக்கிட்டுலாம் இருப்பாங்க. இது மாதிரி அவர் கிளியர் பண்ண மாட்டாரு, அப்ப யாரு கேப்டன்சி பண்ணுவா, ஐயோ அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு. ஏன்னா பிகாஸ் அவர் கொஞ்சம் உடம்பு வாகு வந்து கொஞ்சம் குண்டா இருப்பார், ஓகே, அதனால அவர் அந்த அளவுக்கு ஃபிட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க. அதாவது இந்த உடல் கேலின்னு சொல்லுவாங்கல்ல, உடம்ப வச்சு கிண்டல் பண்றது, இந்த விஷயம் வந்து பண்ணுவாங்க. அது ரோஹித் சர்மாவுக்கு பயங்கரமா நடக்கும் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும், அது வந்து பாத்தீங்கன்னா நடந்துச்சு. ஆனா மனுஷன் யோயோ டெஸ்ட் கிளியர் பண்ணி கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணி தான் ஆகணும். இந்த டாப் லைனில் இருக்கிற எல்லா பிளேயர்ஸும் கிளியர் பண்ணிடுவாங்க, அது வந்து ஆப்வியஸ்லி ஒரு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இப்போது இவங்கெல்லாம் கிளியர் பண்ணியிருக்காங்க, மற்றவங்களோட டெஸ்ட்லாம் நடந்துகிட்டு இருக்கு. கில்லும் கிளியர் பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி இப்போ நான் ஒரு நியூஸ் படித்தேன். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட கருத்து இதை பற்றி என்ன, தொடர்ந்து ப்ராக்டிஸில் இருக்காங்க, 29th வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்சிஏல தான் இருக்க போகிறாங்க நம்மளோட இந்திய அணி, அதுக்கப்புறம் தான் ஏஷியா கப் போகிறாங்க. இந்த ஆட்டி ஏஷியா கப் இந்தியா அடிக்குங்கிற அந்த ஒரு ஸ்டேஜில் தான் இருக்கோம் நம்ம எல்லாருமே. ஏஷியா கப்பும் வேணும், வேர்ல்டு கப்பும் வேணும் அப்படிங்கிற அந்த ஆசை இருக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல் கிரிப்ட்.